வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஹெல்த்தியான பப்பாயா சர்பத் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பப்பாயானாலே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதில் வந்து ஒரு மணம் வரும், அது சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பப்பாயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் ஓகே, பியூட்டி பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் ஓகே, நிறைய நல்ல குணங்கள், நல்ல நற்பயன்கள் உள்ளது தான் பப்பாயா. அந்த பப்பாயாவை வந்து நம்ம நார்மலாக கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்றத விடவும் இப்படி கொடுத்தா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பப்பாயாவை நல்லா கட் பண்ணிக்கிட்டு பப்பாயை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக உள்ள ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக வரும். நம்ம அது கூட கொஞ்சம் கூட சர்பத்தை சேர்த்து நைஸாக கொடுத்தோன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதில் நம்ம ரெட் கலர் சர்பத் சேர்த்துருக்கோம், இல்லை ப்ளெயின் நன்னாரி சர்பத் கூட சேர்க்கலாம், அது வந்து கலர் இருக்காது. வேறு அடிஷ்னலாக சுகர் எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. பப்பாளி பழம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இப்படி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பப்பாளி பழ சர்பத் ஜூஸ் ரெடி. நீங்களும் ஒரு முறை பண்ணி பாருங்கள். நன்றி.